அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு த சேனல் ஒரு நாள் ஒரு பொழுது இன்றைக்கான வீடியோ சஹர் டைம் விலாக் தான் நான் எப்போ சஹர் டைமுக்கு சமைப்பேன் அப்படின்னா என்னோடய பிரேயர் தராவி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் சமைக்கவே ஆரம்பிப்பேன் பையனுக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஏதாவது வேலை இருந்தால் சின்ன சின்ன வேலை இருந்தால் முடிச்சுட்டு இல்லை வீட்டுக்கு பேசுகிறாருந்தா பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அன்னைக்கு வந்து பையனுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் என்னோட வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இஃப்தாருக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி வேலையெல்லாம் முடிச்சுருவாங்க நான் எப்போதுமே தராவி முடிச்சுட்டு வந்துட்டு சமைச்சு வச்சுட்டு ஒரு ஒன் ஹாரோ டூ ஆரோ தூங்குவேன் சம்டைம்ஸ் தூங்காமல் அப்படியே சஹரையும் முடிச்சுட்டு பையனையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் சில நாள் தூங்குறதும் உண்டு அன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து மீனானோன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்லேயும் மீனானோன்னு சொல்லுவோம் மீன் குழம்பு தான் மீனானோன்னு சொல்லுவோம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல அதுக்கு வந்து மீனானோ செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு புளி எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அரிசியும் வந்து சமைக்கிறதுக்காக ஊற வச்சுக்கிட்டேன் இன்னைக்கு வந்து என்ன ஃபிஷ் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஹமூர் ஃபிஷ் எடுத்திருக்கேன் ஹமூர் ஃபிஷ் வந்து ஃபில்லே மட்டும் வாங்கினோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கின்னெல்லாம் இல்லாமல் ஃப்ளஷ் மட்டும் தருவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஹமூர் ஃபிஷ்ஷில் வந்து இதோட ஸ்கின் வந்து ரொம்ப ரஃப்பாக தெரியும் இந்த மாதிரி பீல் பண்ணிடணும் ஈஸியாக பீல் பண்ணிடலாம் இப்படி பிச்சாக அதுவே வந்துடும் ஸ்கின்னு ஸோ மீன்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் அரிசி வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்துருப்பேன் சரி ஓகே வேக வச்சிடலாம் ரைஸ் ரைஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு குக்கரில் வந்து அளவு அளவுக்கு தண்ணி வச்சிட்டு உப்பு சேர்த்து குக்கரில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மீனாணம் செய்கிறதுக்கு மீன் குழம்புக்கு செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு தக்காளி அது கூட சாம்பார் பொடி இல்லை மீன் குழம்பு பொடின்னு சொல்லலாம் இதை சேர்த்து ஃபஸ்ட்டு நான் அரைச்சிக்கிறேன் அரைச்சாச்சு இது இருக்கட்டும் இப்போது மீனாணம் செய்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக மீனாணம் செய்யும் போது என்ன சேர்ப்பாங்க என்ன காய்கறி சேர்த்தா நல்லாயிருக்குன்னா வெண்டைக்காய் மாங்காய் இதை அடிச்சிக்க சான்ஸே இல்லை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்புல போட்ட வெண்டைக்காய் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெண்டைக்காயெலாம் ஃபஸ்ட்டு வெ கட் பண்ணி வச்சுட்டு இதை என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு தவால் போட்டு வதக்கிக்கலாம் அப்போ தான் அதில் உள்ள பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் இருக்கும் எங்கள் வீட்டில் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன் அப்படின்னா மீன் குழம்பு செய்கிறதுக்கு எங்கள் அம்மா கிட்ட இந்த வதக்கிற ஐட்டம்லாம் இருக்குது தெரியுமா இந்த வெண்டைக்காய் வதக்கிறது அதுக்கப்புறம் இந்த கிரேவி செய்கிறது வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கிறது இருக்கும் தெரியுமா இதெல்லாம் நான் தான் எப்போதுமே பண்ணுவேன் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் மீனானோ மீன் குழம்பு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி அது கூட வெந்தயம் சேர்த்துக்கிறேன் பூண்டு சே சில பேர் சேர்ப்பாங்க சில பேர் சேர்க்க மாட்டாங்க பூண்டு சேர்த்துக்கிட்டேன் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் ஒரு ஒரு புடி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வதக்கிட்டு இப்போது வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம தேவைக்கேற்ற உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் வதக்கி வதங்கினதுக்கப்புறம் தக்காளி இதில் தனியாக ஆட் பண்ணலாம் நான் அரைச்சிட்டேன் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா தக்காளி கொஞ்சம் சேர்ப்பாங்க அரைச்சும் எடுத்துக்குவாங்க நான் இன்றைக்கி வந்து தக்காளி சேர்க்கலை மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்ச தக்காளி மசாலா பேஸ்ட் இருக்குது இல்லையா அதை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் மசாலா ஒட்டியிருக்கும் அது கூட தண்ணி கழுவிட்டு தண்ணி கலந்து கழுவிட்டு அந்த தண்ணியை வந்து இந்த மசாலாவோடு சேர்த்துக்கிறேன் இப்போது வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம் மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருலாம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்துக்க போகிறோம் புளி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வித்தியாசமாகும் சில பேர் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க சில பேர் கம்மியாக சேர்ப்பாங்க உப்பு உரப்பு புளிப்பு இதெல்லாம் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மா பார்த்துக்கலாம் புளி தண்ணி கரைச்சதுக்கப்புறம் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக விட்டுடலாம் இது ஒரு மூடி போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கொதி வர அளவுக்கு வேக விட போகிறேன் கொதி வந்துருச்சு இப்போது வந்து புளி புளி சேர்த்ததுக்கப்புறம் கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் மீன் சேர்த்துக்க போகிறேன் நான் ஆணத்தில் சேர்க்குற மீனுக்கு வந்து நான் எல்லா ஸ்கின்னையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் இப்போது கொஞ்சம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மாங்காய் சேர்த்துக்க போகிறேன் மாங்காய் சேர்க்குறதுனால புளிப்பு வந்து கொஞ்சம் பார்த்து நம்ம சேர்த்துக்கணும் இப்போ மூடி போட்டு வேக விட்டுடலாம் மீனும் மாங்காவும் வேகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இதுக்கிடையில் ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து மேரினேட் பண்ணணும் இன்றைக்கி வந்து நான் வந்து வெறும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்புத்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா மிளகாத்தூளோட அந்த மீன் குழம்புக்கு போட்டேன் இல்லையா அந்த மசாலா சாம்பார் பொடினும் சொல்லலாம் இல்லை மீன் குழம்பு மசாலான்னு சொல்லலாம் அது சேர்ப்பாங்க இன்றைக்கி நான் வந்து மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இதை கொஞ்சம் தண்ணி கலந்து மசாலா ரெடி பண்ணிவிட்டு இதை ஃபிஷ்ஷில் வந்து நான் மேரினேட் பண்ணிக்கிறேன் இதை நான் சகருக்கு ஏஞ்சி தான் நான் வந்து ஃப்ரை பண்ணணும் மீனாக நான் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரைஸும் செஞ்சு முடித்தாச்சு ஆனமும் செஞ்சாச்சு ஃபிஷ் மேரினேஷனும் முடிஞ்சுது கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஒரு கால் போல் ஏந்திரிப்பேன் சில நேரம் என்ன பண்ணுவேன்னா தூங்கிடுவேன் நைட்டு சமைச்சிட்டு அப்படியே தூங்கிடுவேன் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் இருக்கும் இல்லை அப்படின்னா தூங்காமல் சகர் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஓதிட்டு தொழுதுட்டு பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு பையனுக்கு வந்து ஐம்பது ஆறு மணி போல் பஸ்ஸு வரும் அவரை அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் நான் தூங்கவே போவேன் ஃபிஷ் ஃப்ரை போட்டு ஒரு பேனில் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் மாம்பழம் கட் பண்ண போகிறேன் சமைச்சிருவோம் ஆனால் என்ன சைடிஷ் பண்ணுறதுன்னு ரொம்ப யோசிப்போம் நானும் அப்படிதான் என்னடா சைடிஷ் பண்ணுறது ஏதாவது சாப்பாடு சா என்னது கறி பண்ணிடுவோம் ரைஸ் பண்ணிடுவோம் என்ன தொட்டுக்க செய்கிறது தொட்டுட்டு வேற சாப்பிடணுமே எதாவது வேணுமே அப்படின்னு யோசித்து யோசித்து அப்படியே மண்டெல்லாம் ரொம்ப பிளாங்க் ஆகிரும் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா மாம்பழம் வாங்கி வச்சுருவேன் மாம்பழம்னா எனக்கும் பிடிக்கும் அவங்களுக்கும் பிடிக்கும் மாம்பழம் வாங்கி வ கட் பண்ணி வச்சுட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும் ஃபிஷ் ஃப்ரை போயிட்டுருக்கு நார்மலாக வந்து சஹர் டைமுக்கு சமைக்கிறது வந்து ஒன் பாட் ரெசிபி தான் எங்கள் வீட்டில் ஜாஸ்தி இருக்கும் வெஜிடபிள் புலாவ் வெஜிடபிள் பிரியாணி எல்லோ ரைஸ் சிக்கன் ஃப்ரை அப்புறம் மட்டன் பிரியாணி இந்த மாதிரி தான் நிறையா ஒன் பாட் ரெசிபி தான் இருக்கும் அப்புறம் சாப்பிட போகிறோம் மீனானோ ஃபிஷ் மாம்பழம் வச்சு சாப்பிட்ட போகிறோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து பிளாக் டீ குடிக்காமல் வந்து எங்களோட சகரே முடியாது ஏன்னா அது பழகிருச்சு இதுக்கு முன்னாடிலாம் அப்படி இல்லை என் தான் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இவங்க எனக்கு பழக்கி விட்டாங்க நான் ஒரு பக்கம் டீ போட்டேன் அப்படின்னா அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சாமா எதுவும் இருந்ததுன்னா பிளேட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா கழுவி தருவாங்க நான் இல்லை கழுவுனேன் அப்படின்னா இவங்க டியூ டீ போடுவாங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் நாங்கள் பண்ணுவோம் டீலாம் குடிச்சிட்டு தொழுதுக்கப்புறம் வந்து பையனுக்கு சாப்பாடு பண்ண வந்துடுவேன் பையனுக்கு வந்து சீஸ் சப்பாத்தி போட்டு கொடுக்குறேன் சப்பாத்தியில் சீஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி பாக்ஸில் வச்சு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து சமை சாப்பாடெலாம் செஞ்சுட்டு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு பால்லாம் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போய் எழுப்புவேன் அப்போவே அவரைனால கண் திறக்க முடியாது இன்றைக்கி வந்து அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க என் பையன் எப்படி ஏன்ச்சி கிளம்புறாரு அப்படின்ட்டுன்னு ரொம்ப பாவமாக இருக்கும் நைட்டு என்ன தான் சீக்கிரப்படுத்தாலோ லேட்டாக படுத்தாலோ கண் காலையில் முளிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் சில நேரம் எனக்குமே அப்படிதான் இருக்கும் என் பையன் எப்படி கிளம்புறாருன்னு பாருங்கள் நைட்டு படுக்கும்போதே சொல்லிடுவாரு நான் நீ எழுப்பு அப்போ தான் நான் ஏந்திரிப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு படுப்பார் ஆனால் காலையில் எழுப்பினோம் அப்படின்னா அவர் ஏந்திரிக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டம் கண்ணை மூடிட்டே குளிப்பாரு கண்ணை மூடிட்டே ப்ரஷ் பண்ணுவார் கண்ணை மூடிட்டே சாப்பிடுவார் கண்ணை மூடிட்டே ட்ரெஸ் பண்ணுவார் எல்லாமே கண் மூடிட்டே தான் களை ஏஞ்சதுலேருந்து ஒரு ரெண்டு வார்த்தை மாற்றி மாற்றி சொல்லுவார் குளுருது இல்லை எனக்கு டயர்டாக இருக்குது இதுதான் ஜாஸ்தியாக அவர் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது சொல்கிறது ரொம்ப பாவமாக இருக்கும் அதுவும் கேஜி ஒன் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க ஒரு விலாகில் பார்த்துருந்துருப்பீங்க வின்டரில் வந்து எப்படி இருக்கும்னு இப்போ சம்மர்லேயே வந்து கண் முழிக்க முடிலன்னா வின்டரில் வந்து ரொம்ப இருட்டாகவே இருக்கும் வெளிச்சமே வராது அப்பயுமே ரொம்ப கஷ்டமாக ரொம்ப பாவமாக தெரியும் சில நேரம் என்ன பண்ணுவேன் நான் சில நேரம் சீக்கிரம் எழுந்திரிப்பேன் இல்லைன்னா எல்லோரும் அட்டை டைமில் எழுந்திரிப்போம் அப்படின்னா நான் கிச்சனுக்கு போயிடுவேன் என்னோடய ஹஸ்பண்ட்னால் வந்து பையனை குளிக்க வைக்கிறது கிளப்பி விடுறது அதெல்லாம் பண்ணுவாங்க இங்கே நோம்பு டைமில் வந்து ஆஃபீஸ் டைமிங் ஸ்கூல் டைமிங்ஸ்லாம் வந்து கம்மி தான் முன்னாடி எயிட் ஹவர்ஸ் இருக்கும் அப்படின்னா இப்போ சிக்ஸ் ஹவர்ஸ் தான் எல்லாமே அதனால் நான் நார்மலாக நோம்பு டைமில் வந்து என்னோடய ஹஸ்பண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நார்மல் டேஸில் கூட நீங்கள் கிளப்பி விடுங்கன்னு சொல்லுவேன் ஆனால் நோம்பு டைமில் வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நானாவது வீட்டில் இருப்பேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கிக்குவேன் உங்களால் அது முடியாது அப்படின்னு சொல்லிடுவேன் அவ்வளோ நேரம் அவருக்கு தெரியல அது தூங்கிட்டே இருந்துட்டு கிளம்புனாரு இப்போ கொஞ்ச நேரம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுக்கிறதே அவருக்கு தெரிஞ்சிச்சு வீடியோக்கு போஸ்ட் கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருந்தார் அப்புறம் கிளம்பியாச்சு பேக்லாம் எடுத்து மாட்டிட்டு இப்போ வந்து டயர்டா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாரு அஜா என்ன பண்ணுது ஹாப்பி ஃபேஸ் காமிங்க கீழே வந்தாச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் பஸ் வந்துடும் அவரை ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மேலே போயிடுவேன் அவ்வளோதான் நைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சஹர்லாம் எப்படி போச்சு அப்படின்றத நான் காமித்தேன் அதுக்கப்புறம் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதையும் நான் காமிச்சிட்டேன் ஸோ அவ்வளோதான் இந்த விளாக் இங்கே முடியுது கண்டிப்பாக இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் உங்களோட லைக் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க बाय टेक अस्सलाम वालेकुम